வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஹாய். ஒரு வழியா என்னுடைய சாரி வார்ட்ரோப் பட்டம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து மூணு வார்ட்ரோப் நாலு வார்ட்ரோப் பிரிச்சு வச்சிருப்பேன். சாரீஸ்க்கு தனியா, குர்தாஸ்க்கு தனியா, டிஷர்ட்ஸ்க்கு, வெஸ்டர்ன் ஆஃபிட்ஸ்க்கு தனியான, ஓரளவுக்கு எல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வரேன். சாரி ஆர்கனைசேஷன் வீடியோ தனியா வேணும்னா எனக்கு வந்து சொல்லுங்க, நான் ஒரு வீடியோவா கொடுக்குறேன். ஓவராலா நான் வந்து சும்மா காட்டேன். சோ இந்திய விளாக் வந்து நான் எப்படி கச்சா முச்சா வீடு இருந்துச்சு, இப்ப கடைசியா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் கிளிம்ப்ஸ்க்கு வந்து காமிக்கிறேன். வாங்க பாத்துக்கலாம். என்னுடைய வார்ட்ரோப்ஸ் ஒன்று ஒன்றா நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூம் முழுக்க சாரி பிளவுசஸாக அப்படி பிச்சு பிச்சு இருந்தது. ஒன்று ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி காலையிலேருந்து டயர்டாயிட்டேன். இப்போ ஸ்லோ மோஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது மட்டும் தான் லாஸ்ட் செட். தேவையானது தேவையில்லாததெல்லாம் பிரிச்சுட்டு டீக்ளட்டர் பண்ண வேண்டியதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ சாரி வார்ட்ரோப் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிளவுசஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். பேடட் பிளவுசஸ் தனியாக, ஆரி ஒர்க் பண்ண பிளவுசஸ் தனியாக, சில பிளவுசஸ்லாம் நான் சாரிக்குள்ளேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறது, டிசைன் பண்ணி வச்சிருக்க பிளவுஸில் மட்டும் தனியாக நான் வந்து அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வச்சிருக்கேன், அதில் ஆர்கனைஸ் பண்ணுவேன். சாரீஸோடைய இன்ஸ்கர்ட்டும் வச்சிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரூமில் என்னுடைய ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் காமிக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் வேர்ஸ், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை நான் எப்படியோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்பொழுது சில பேர் வந்து சொல்கிறீங்க, எனக்கும் இது வந்து மோட்டிவேஷனாக இருக்குது, இந்த சம்மர் ஹாலிடேஸில் நானும் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் நானும் இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி தேவை உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு பத்தாத ட்ரெஸ்ஸஸ், உங்கள் வீட்டில் யாருக்காவது பத்தாத ட்ரெஸ்ஸஸ், தேவையில்லாத பொருட்கள் அதெல்லாம் இருக்குன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் ஏற கட்டிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ண பிளான் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ரூம், இன்னொரு நாள் இன்னொரு ரூம், ஒரு நாள் ஹால், ஒரு நாள் பெட்ரூம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஒரு நாள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ், ஒரு நாள் உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், இன்னொரு நாள் உங்கள் ஹஸ்பண்டுடைய ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செக்ரிகேட் பண்ணி அடுக்கி வைக்கலாம். கிச்சனுக்கு மட்டும் சாலிடாக ரெண்டுலேருந்து மூணு நாள் தாராளமாக தேவைப்படும். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு திருப்பி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு மட்டும் 2-3 days டைம் எடுத்துக்கோங்க. இழுத்து போட்டு ஒரே நாள்லேயே எல்லா வேலையும் செய்யாதீங்க. இந்த ஆர்கனைசேஷன் நீண்டுகிட்டே போகும் போலதுக்கு நாளைக்கும் இழுத்துட்டு போகணும் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். The next day. Friends, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டை எப்படியோ இப்படி 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 இப்படிலாம் மாத்திட்டு வந்தாங்க. என்னுடைய வார்ட்ரோப் மட்டும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. நிறைய 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 டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ரொம்ப மாசமா இல்ல ஒரு வருஷமா யூஸ் பண்ணாம ஏதாவது பொருள் வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை டீக்ளட்டர் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்வெட்டர்லாம் வச்சிருப்போம், அதை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அக்கேஷனலா யூஸ் பண்றது, ஊருக்கு போனா யூஸ் பண்றது, இந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் எடுத்து வைக்கலாம். இது எத்தனை வருஷம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம யாருக்காவது கொடுக்கலாம், இல்ல வெளில யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு வந்து நான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ஹேர் கலர் பண்றதுக்கு நீங்க நான் பார்லர் போயிட்டு அப்புறம் ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன். வேற எதுவுமே நான் பண்ணல. என்ன பார்த்தாலே தெரியும், வேக்ஸ் கூட பண்ணல, பாருங்க கையில குட்டி குட்டி முடியல, அப்படிதான் இருக்கு. வேற எந்த சர்வீஸுமே நான் எடுக்கல. இதுக்கே எனக்கு வந்து அப்படி டயர்டா தூக்கு தூக்கமா வந்துருச்சு. சோ ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால எனக்கு நானே அவார்ட் கொடுத்து ஒரு சுட்டு குட்டி கிஃப்ட் மாதிரி ஹேர் கலரிங் அண்ட் ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். சோ அதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருச்சு, நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. இப்ப அன்பாக்சிங் மட்டும் நம்ம பாத்துடலாம். நான் வெள்ள ட்ரெஸ் வந்துன்னு சொன்னேன் இல்லையா, நல்ல ட்ரெஸ்ஸோட இருக்கேன். சோ அழகா இருக்கும் போது ஒரு அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சோ என்ன அப்படின்னு உங்களுக்கு அமைச்சிடுறேன். இத நீங்க பண்ற வேலை உங்க வீட்டுல பழகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சூப்பரான நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. மூணு விதமான பொருட்கள், அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அட்டப்படி தூர விஷயம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னைக்கு இண்டஸ் வாயில இருந்து நியூ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம பார்க்க போறோம். மொத்தம் இதுல மூணு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, வாங்க பாக்கலாம். இது ட்ரை ஸ்டீல் ஃப்ரைங் பேன், 20 cm வருது. சாண்ட்விச் பாட்டமோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குது. உள்ள மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க, வெள்ள கிளாசி பினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டா இருக்குது, ஃபுல்லா வெயிட்டா இல்ல. சாண்ட்விச் பாட்டம்ன்றதுனால பாட்டம்ல ரொம்ப ஹெவியாகவும் இது ரொம்ப தக்கையெல்லாம் இல்ல, செம்ம ஸ்டடியா இருக்கு, நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். சூப்பர்வா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு, ஆனா ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கு. நல்ல ஒரு கிளாசியான ஹேண்டிலும் இருக்கு, அந்த ஹேண்டில் அந்த ஸ்டீல் ஃபினிஷ்ல ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. கிச்சனுக்கு ஒரு சூப்பரான செம்மையான அடிஷன் சொல்லுவேன், வாவ் அப்படின்னு சொல்லுவேன். பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல இந்த கடாய், வித் லிட்டோட வருது. ஹேண்டிலும் அந்த லிட்டோடைய ஹேண்டிலும் பாருங்களேன், அந்த கிரீன் கலர்ல சூப்பரா இருக்குல்ல. 22 cm இது இருக்கு. இதுவும் சாண்ட்விச் பாட்டமோட இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், உள்ள மேட் பினிஷும் வெள்ள கிளாசி பினிஷ்லயும் சூப்பரா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கடாய் எல்லாம் யூஸ் பண்ணும் போது பொங்கி கீழே ஊத்தாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வென்டிலேஷன் குட்டியா மூணு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பொறுத்தளவுக்கு அதிகமா இது வந்து வழிய வழிய குழம்பு செய்யல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வழிஞ்சு ஊத்தாது, அதுலயே உங்களுக்கு ஆவி தண்ணி எல்லாம் போயிரும், அந்த ஆவி எல்லாம் போயிரும், அதனால உங்களுக்கு வழிஞ்சு ஊத்தாது. செமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இப்ப நம்ம பார்த்தது 22 சென்டிமீட்டர் கடாய், இது வந்து பாத்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் கடாய், கொஞ்சம் பெருசா இருக்கு. அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்ல கொஞ்சமா ரெண்டு பேர் மூணு பேருக்கு சேர்த்துக்கு நல்லா இருக்கும். யாராவது வீட்டு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சேர்த்துக்கு நல்லா இருக்கும். இல்ல இதுல சாம்பார் வச்சுட்டு அதுல ரசம் பொரியல் வறுவல் எல்லாம் சேர்த்துக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இது மூணு இருந்தாலே கிச்சன்ல நம்மளோட சமையலையே முடிச்சிடலாம். நல்லா அகலமா வாயகாலமா இருக்கு, நல்லா டீப்பா இருக்கு, உள்ள பாருங்க இவ்வளவு உள்ள டெப்தா இருக்கு பாருங்க. மேட் பினிஷ்ல இருக்கு, அப்ப ஸ்டீல் கரண்டியே யூஸ் பண்ணி டக்கு புக்கு டக்கு புக்குன்னு நம்ம வந்து வதக்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம்ல இருக்கு, வெளில வந்து கிளாசி பினிஷ்ல, உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆவி எல்லாம் போறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இது பிடிச்சதே இந்த கிரீன் கலர். நான் ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் கிரீன் கலர், ஆனா இந்த கிரீன் அண்ட் இந்த சில்வர் காம்போ இருக்கு பாருங்களா, இந்த ஹேண்டில்ஸ்ல செம்ம கிளாசியா இருக்கு. எனக்கு என்ன தெரியல, பாத்துல இருந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது சாண்ட்விச் பாட்டம் கடாய் தான், சோ பாட்டம் பயங்கர ஹெவியா இருக்கும், பாடி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெவியா இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. தக்கையா இல்ல, நல்லா ஹெவியா இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி அப்படியே வெயிட்டா அயன் கடாய் மாதிரி கடாய் முழுக்க வெயிட்டா இருக்குன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி இது இல்ல அப்படின்றத நான் இப்ப ஓப்பனா சொல்லிடுவேன். ஆனா தாராளமா சூப்பர் வெயிட்ல நான் பார்த்த சாண்ட்விச் பாட்டம் கடாய்ஸ்ல இது சூப்பர் வெயிட்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்ல நீங்க வாங்கும் பொழுது இன்ஸ்டன்டா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனா கூடுதலா 12% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கூட கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்ணீங்கன்னா 12% கூடுதல் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ காசை மிச்சப்படுத்து மொத்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிடலாம். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கிறேன். கூப்பன் கோடுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிரிண்ட் கமெண்ட்ல எல்லாத்துலயுமே கொடுத்துருக்கேன். கூப்பன் கோட யூஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க. The next day. Happy morning friends. Happy morning. நான் ஈவினிங் சொல்றேன். இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. இப்பதான் நாங்க எல்லாம் குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷா கிச்சன் குள்ளேயே வந்திருக்கோம். ஒரு ஒரு வாரம் 10 நாள் செம்ம வேலை நம்ம வீட்டுல. சர்வன் குட்டி ஸ்கூல்ல இப்ப முடிஞ்சிருச்சு. நேத்து நைட் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நாங்க ஏற்கனவே டிவிடி வந்து பாஷா மூவி வந்து வாங்கி வச்சிருந்தோம். அதை ஜி எப்படியோ டவுன்லோட் எல்லாம் பண்ணி இன்னி பென் டிரைவ்ல போட்டு டிவில வந்து கனெக்ட் பண்ணி, ஏன்னா எந்த ஆப்லயுமே பாஷா மூவி வந்து கிடையாது, நம்ம டிவிடி வாங்கி வச்சிருந்தனால அது வந்து கிடைச்சது. சோ அந்த படத்தை வந்து நாங்க வீட்டுல உட்காந்து சரண் குட்டி இருக்க அந்த படம் பார்த்ததே கிடையாது. தலைவரோட படம் நைட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கலாம். குழந்தைக்கும் ஸ்கூல்ல நிறைய வேலை பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் மொத்த 10 நாள் வேலைக்கும் சேர்த்து ரெஸ்ட்ன்ட்டு நல்லா தூங்கி 12 மணிக்குதான் எந்திரிச்சோம் இன்னைக்கு ஒரு நாள். தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, வருஷத்துல ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம இனிமே நல்லா தூங்கிடுவோம் இல்லையா. நல்லா 12 மணி வரைக்கும் தூங்கியாச்சு, செம்ம தூக்கும். எந்திரிச்சு பொறுமையா இட்லி எல்லாம் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் லஞ்ச் செய்ய கிச்சனுக்கே வந்திருக்கேன். என்ன செய்ய போறேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் இனிமே போய் மட்டன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா மார்னிங்கே வெட்டிருப்பாங்க, அது ஃப்ரெஷ்ஷா இருக்காது. இப்ப போய் வாங்கினாக்கா மிச்ச மீதியதான் கொடுப்பாங்க. மீன் மார்க்கெட்டுக்கு இந்த மொத்த வெயில்ல இந்த ஈவினிங் 3 மணிக்கு மேல போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு விடுச்சிடும், லேட் ஆயிரும். ஸோ நம்ம இனிமேல் லீவ் தானே, எப்பனாலும் செஞ்சுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே மீன் கிடைக்கும், பீச் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அதை இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவுமே இல்லாமல் முட்டை வாங்கிட்டு வாங்க, முட்டை வச்சு நீங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு கடாயில் முட்டை பிரியாணி, அதுவும் லேயர் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல. நான் வந்து முட்டை கடாய் பிரியாணி அப்படின்னு நான் பேர் கொடுக்க போகிறேன். ரொம்ப ருசியாக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் பொழுது. அது எப்படி பண்றது நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாங்கிட்டு வந்ததுல இங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரெண்டு வந்து ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி அந்த மேல ஆனியன் போடுவோம்ல அதுக்கு தேவைப்படும். ரெண்டு வந்து பிரியாணிக்கு தேவைப்படும், ரெண்டு வந்து ரைத்தாக்கு தேவைப்படும். தக்காளி வந்து பிரியாணிக்கு ரெண்டு தேவைப்படும். ஸோ அதை வந்து உரிச்சி கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். ஜி வரத்துக்குள்ள அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீதி அவர் வாங்கிட்டு வந்ததுதான் இப்ப இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். புதினா கொத்தமல்லி வந்து ஹாலில் வச்சிருக்கேன், அதை ஆஞ்சு வச்சுட்டு கிடக்குற நான் ப்ரீ ப்ரெப் எல்லாம் பண்ணிட்டு நேரம் அடுப்பு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டக்கு டக்கு ரெசிபியா சொல்றேன், கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுவோம், சூப்பரா இருக்கும் அந்த ரெசிபி. நேத்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சா இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் இண்டஸ் வேலியில இந்த சாண்ட்விச் பாட்டம், அது யூஸ் பண்ணி தான் இங்க குக் பண்ண போறேன். ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடிய இண்டஸ் வேலியோடைய பிரியாணி பாட் எல்லாம் கிரீன் கிரீனா அழகா மேட்சிங் மேட்சிங் ஆயிடுச்சு. ஏன்னா இது வேற கிரீன் இது வேற கிரீன் மட்டும்தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கடாயை எடுத்து வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பாஸ்மதி அரிசி வந்து நம்ம வேக போட்டு தனியா எடுத்து வச்சு போறோம். தேவையான அளவு தண்ணி வந்து நான் வச்சிருக்கேன். அதுல குட்டி சைஸா இருக்கிறதுனால ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3-4 லவங்கம் போட்டுக்கோங்க. அரிசி உதிரி உதிரியா வரதுக்காக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கோங்க. 4-5 புதினா இலை, 4-5 கொத்தமல்லி இலை, 1-5 மிளகு மட்டை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசி, 1/2 கப் பாஸ்மதி அரிசி நான் வச்சிருக்கேன். அதை நம்ம இது உள்ள போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஓரளவு சுட்டுருச்சு. நம்ம பிரியாணிக்காக ஃப்ரைட் ஆனியன் செய்ய போறோம். பிரியாணியில லாஸ்ட்ல மேல டாப்பிங் வெங்காயம் போடுவோம் இல்லையா, அந்த கேரமலைஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ல வரும் பாருங்க, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர்ல, அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 முட்டை வேக வச்சு நான் வச்சிருக்கேன். இதுல என்ன பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அங்கங்க ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க, கோடு கோடு ஒன்று இப்படி இப்படி இல்லைன்னா இப்படி இப்படி
கோடு போட்டு வச்சுக்கோங்க. 80% ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு, டக்குன்னு எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைல நான் வடிகட்டணும், நான் அங்க போய் சிங்க கிட்ட வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் கடையில நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மூணு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சு ஏலாம் சேர்த்து தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சுள்ள சுள்ள வதங்கிடும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். க்ளோஸ் பண்ணி வதங்கினா சீக்கிரம் வதங்கிடும். இந்த எண்ணெயை வந்து என்னக்க பண்ணுவீங்க, ரீயூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா இதை நான் வடிகட்டி வச்சுக்குவேன். நாளைக்கு என்ன பண்ணுவேன், வெங்காயம் போண்டா இந்த 65 ஏதாவது ஒன்று போட்டு இந்த எண்ணெயை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கீரெல்லாம் இல்லை, அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ் வேக வைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதா இருந்தால் வேக வச்சுக்கலாம். ரைஸ் மட்டும் தேவையான அளவு உப்பு நீங்கள் அப்போ போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து வாயில் கைப்பட்டுருச்சு. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 உப்பு போட்டு ரைஸ் தேவையானது மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சம அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரசாரமா இருந்தா நல்லா இருக்காது. 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி. கொத்தமல்லியை மட்டும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதுல வந்து 1/4 நான் இப்ப சேர்த்துருவேன். லேயர் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. 2 தக்காளிய மெல்லீசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா சுருள சுருளை எல்லா இன்கிரீடியும் வதங்கிடணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நான் மூடி போட்டு இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளரிக்காய் வந்து நடுவில் இருக்க சீட்ஸ் எடுத்துட்டு ஃப்ளஷ் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கொயர்ஸா. அதே மாதிரி தக்காளியும் பாத்தீங்கன்னா குட்டி தக்காளியில உள்ள இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரைத்தாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி கம்மியா எடுத்துக்கோங்க. வெயில் காலம் தயிரே புளிப்பாதான் கிடைக்குது. இப்பெல்லாம் பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் சேர்த்து உப்பு போட்டு வச்சாச்சுன்னா ரைத்தா ரெடி. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சுருள சுருள வதங்கிருக்கு பாருங்க. இந்த நேரத்துல 1/4 கப் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். இந்த பேன் பாத்துருப்பீங்க, நேற்று நான் காமிச்சிருந்தேன். அது வந்து நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய முட்டையை வந்து வேக சிகப்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இதுல கோடு போட்டு வச்சிருக்கோம் முட்டை, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டா போடாம இப்படி குறுக்கால கோடு போட்டிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அழகா இந்த கோடு கூட இருக்கு பாருங்க, அழகா நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். முட்டை சிம்ல வச்சு நல்லா இங்க வறுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம லேயர் பிரியாணி வந்து பண்ணிடலாம். கொஞ்சமா நம்ம இந்த மசாலாவை எடுத்துடலாம். லேயர் இந்த மாதிரி கொலாட்டர்ல நீங்க வடிக்கிறதுக்கு அப்புறம் 1 டம்ளர் பஸ்தா நீங்க மேலாப்புல ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா கேக் ஆகாது பாருங்க. உதிரி உதிரியாவே இருக்கு பாருங்க, சூப்பரா கேக் கேக் ஆகாம இந்த மாதிரி உதிரி உதிரியாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ 80% குக் பண்ணேன். அப்புறம் வடிக்கட்டினோடனே நான் 1 கிளாஸ் தண்ணியை வந்து இந்த குழந்தை மணி அப்படியே ஊற்றுறது வடிகட்டி வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கிட்டக்கு வாங்க, இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கலாம். மீதி வச்சிருந்த தொக்கு இருக்கு இல்லையா, அது இப்போ போட்டுடலாம். கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சும்மா 1/2 ஸ்பூன் நெய். அடுத்தது திரும்பவும் இதே மாதிரி ரைஸ் வந்து லேயர் பண்ணிக்குவோம். நிறைய பேருக்கு செய்யறீங்கன்னா 2-3 லேயர்ஸ் நீங்க போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு 2 லேயர்ஸ் தான் வந்திருக்கு. போட்டதுக்கு அப்புறம் இதுல புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் வந்து இந்த மாதிரி மேலாப்புல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாலில் குங்குமப்பூ சேர்த்து வச்சிருக்கேன், அந்த கலர் வந்து வரணும் அங்கங்க அப்படின்ட்டு, அதை கொஞ்சம் அங்கங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் அங்கங்க வச்சிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் லாஸ்ட் லேயர்ல நல்லா தாராளமா எக்கச்சக்கமா போட்டுக்கிறேன். சாப்பிடும் பொழுது அந்த பிரியாணியை பிரிப்போம்ல, அப்ப கொஞ்சம் நான் போடுவேன், அந்த கிறிஸ்பினஸ் அப்படி இருக்கும். அதனால அலுமினியம் ஃபாயில் வந்து தம்காக நான் போட்டுக்கிறேன். தம்காக போட்டுக்கிறேன். மூடி போட்டு மூடிடலாம். நெய் போட்டுடலாம். சிம்ல வச்சிருக்கேன். 5-10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டு காட்டுறேன். சரண் குட்டியை சொன்ன லீவ்ல டெய்லி டேட் கிட்ட ஒரு தொல்லை பண்ணி ஒரு வேலை வாங்கிடணும், பாய்ல என்ன நீனு, அதனால அம்மா குளிக்க பாட்டணும்னு எதிர்பார்க்காத, அப்பாவோட குளிக்க வைக்க சொல்லி நீ குளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டேட் தான் குளிக்க வைப்பாரு. குழந்தை இருந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது நான் குளிக்க வச்சது, பெருசானதுக்கு அப்புறம் அப்பா பிள்ளை தான் குளிக்க வச்சிருவாங்க. குளிக்க சொல்லணும்னு சாப்பிடுறது கரெக்டா எக்ஸாக்டா குளிப்பாங்களா? ஏற்கனவே லேட் இன்னைக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் பெட் கடற்கரை குளிச்சுட்டு வா. இங்க வந்து பிரியாணி நம்ம குளிச்சிடலாம். வாங்க எப்படி வந்துருக்குங்களா தெரியல. வாவ் மேல பட்டு போச்சு நோடு.
சூப்பராக இருக்குது பாருங்க பிரியாணி, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஓகே பிளேட்டில் பரிமாறிடலாம். ஓடிட்டான், ஓடுறான் எக்கு மட்டும் அப்படியே உருண்டு. அப்படியே எக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா ஆவி பறக்க பறக்க முட்டை கடாய் பிரியாணி நம்ம வீட்டில் தயாராகிடுச்சு. நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம். இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து ஒரே தட்டில் இன்னைக்கு ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். அதனால் ஆவி பறக்க பறக்க இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். கார்த்திகா ரெசிபியில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் டேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காகனே நான் உங்கள் சேனலில் வந்து பார்ப்பேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சூப்பராக இருக்கு. முட்டையிலையும் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வாவ் 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 சூடா இருக்கு. நல்லா அள்ளி சாப்பிடணும் இல்லைனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்வாலி ப்ராடக்ட்ஸ் பத்தி என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இண்டஸ்வாலி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம இண்டஸ்வாலியில நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துடுறாங்க. அதுக்கு மேல் கொண்டு 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூப்பன் கோட் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணி நீங்க பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்டோட லிங்க், என்னுடைய கூப்பன் கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வெயில் காலம் வந்ததுக்கு அப்புறம் நன்னாரி சர்பத், ரோஸ் சர்பத் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சு வீட்டுல வந்து பாலில் கலந்து குடிக்கிறது வழக்கம் உண்டு. நாங்க வந்து நன்னாரியை விட ரோஸ் சர்பத் வந்து ரொம்ப பிடிக்கும். சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பால் வந்து வச்சிருக்கேன், அதுல வந்து இந்த சர்பத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்ஜா விதைகள் தண்ணியில போட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம், சோ அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக. வாட்டர் வெல்ல நான் கட் பண்ணிட்டு இப்படி போட்டு இப்படி 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 குட்டி 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 குட்டியாக இப்படி போட்டுருங்க. இந்த மாதிரி ரோஸ் சிரப் வச்சு செய்யக்கூடிய ரோஸ் மில்க் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. ஜீக்கு ரொம்ப ஃபேவரட், சுகர் அதில் ஆட் ஆகிருக்கு, அவர் சாப்பிட தான் கூடாது. என்ன பண்ணுறது, அவர் கட்டுப்படுத்தவே மாட்டேன்றாரு. தெரிக்குது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இந்த வெயிலுக்கு முடியல கார்த்தின்னு சொல்லி ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிடுறாரு. சரி ஓகே, அதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுமே நான் இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்றேன். தேவைப்பட்ட ஐஸ்கிரீம் டாப்பிங்லாம் கூட போட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். குடிச்சிட்டு வார்ட்ரோப் வந்து ஓரளவு ஏறக்கட்டிங்கன்னு சொன்னா அதை காமிக்கிறேன் வாங்க பாத்துக்கலாம். நம்மளுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா 3-bedroom அப்பார்ட்மெண்ட். இதுல வந்து ஒரு ரூம் குட்டி ரூம் இருக்கு, 2 ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு, 1க்கு வந்து பாத்ரூம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி பெட்ரூம் தான், 11x10 அந்த மாதிரி சைஸ், 11x11 வச்சுக்கலாமே அந்த மாதிரி ஒரு குட்டி பெட்ரூம் தான். இது வந்து எப்படி மாத்திட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி கம் ஒர்க் கம் என்னுடைய வாக் இன் க்ளோசட் மாதிரி மாத்தியாச்சுன்னு வச்சுக்கலாம். என்னோட க்ளோசட் இந்த ஒரு ரூம்ல இருக்க இந்த 3 வார்ட்ரோப் எல்லாம் பார்த்தாது. இங்க ஒரு வார்ட்ரோப், இங்க ஒரு இரும்பு பீரோ இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா உடன் வார்ட்ரோப் இருக்கு. இதுல என்னோட ட்ரெஸ்ஸஸ் பத்தாது, இருந்தாலும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஃபுல்லா என்னுடைய பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இந்த வார்ட்ரோப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இதுல இருக்குது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு போடுற கட்டில் வந்து வச்சிருக்கோம். இந்த ரூம்ல வந்து நாங்க ஒர்க் பண்றோம் டிஸ்கஸ் பண்றோம் போது டக்குனு இதை விரிச்சு போட்டு இப்படி குறுக்கால போட்டுருவோம். இதை ஓபன் பண்ணா எவ்வளோ அழகாக சுற்றி தெரியுது பாருங்க. நைட்டில் மார்னிங் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே 2 சிஸ்டம் இருக்கு, எடிட்டிங் சிஸ்டம். இது நாங்கள் சேனல் ஆரம்பித்த உடனே 2வதாக வாங்கின சிஸ்டம் இது. இது ரீசெண்ட் டைம், 1 இயர் 2 இயர் ஓல்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே எங்கெங்க எதாவது வாங்கினீங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஈவன் ஸ்லிப்பர் ஸ்டாண்டே நிறைய பேர் இன்னமுமே கேட்டுட்டே இருக்கீங்க. இது வந்து புக் கபோர்டு தான். சோ வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். இந்த வார்ட்ரோப்ல பாத்தீங்கன்னா என்னுடைய வெஸ்டர்ன் அவுட் ஃபிட்ஸ் இருக்கு. இன்னும் நான் மேல் ஷர்ட் மட்டும் யாரை கட்டல, கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்கேன். வெளில போட்டு போற கவுன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஹரண்ட் பேண்ட்னு சொல்லுவோம்ல அந்த பேண்ட் எல்லாம் இருக்கு. இதோட டெனம் எல்லாமே இருக்கு, ஜீன் ஜீன் கோட்டு கேப்ரிஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் டெனம்ல இருக்கோ அதெல்லாம் இருக்கு. ஸ்கர்ட்ஸ், இது வந்து நைட் பேண்ட்ஸ் அண்ட் 3/4 நைட் பேண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. டிஷர்ட்ஸ் டிஷர்ட்ஸ் பலாசோஸ் பலாசோஸ் பேண்ட்லயே டிஃப்ரெண்ட் லொடலோடான பேண்ட்லாம் வச்சிருப்பீங்க அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஜீலுக்கு போற டாப்ஸ் இருக்கு, விதமா இருக்கு. இதெல்லாம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணணும். இது இதுல வந்து நான் வெயிட் வச்சு வச்சு இது என்ன ஆயிடுச்சு, இது ஸ்ட்ரைட்டா இல்லாம லைட்டா ஒரு பெண்டு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு.
இதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 11,000-12,000 10,000 அண்ட் டாட் அந்த ரேஞ்சில தான் இருந்தது. ஏன்னா அது போதும், இது எதுவும் நம்ம வேல்யூபிள் ஐட்டம்லாம் வைக்க போறது இல்ல, ஜஸ்ட் வைக்கிறதுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்றதுக்காக இது வாங்கினது. இதுல டிராயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வெளில போற போது எடுத்துட்டு போற மாதிரியான கிளச்சஸ் எல்லாம் வச்சிருப்பேன், முயல் குட்டி மாதிரி இப்படி வச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வச்சிருப்பேன். இது ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அவர் கொடுத்த கார்டோட உள்ள இருக்கும், அந்த அவர் விஷ் பண்ணி எந்த தேதியில கொடுத்தாருன்ற கார்டோட வச்சிருப்பேன், ரொம்ப பத்திரமா வச்சிருப்பேன். இது கேரமலோட பொட்டிக்ல இருந்து கேரமல் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்ட் சீக்கிரமா அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிற லைட் கலர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கு. இதுல ஃபுல்லா கிளச்சஸ் தான், இது இது அழுக்குப்பட்டுருச்சு பாருங்க, இது இது பார்ட்டி வேர் எடுத்துட்டு போற மாதிரியா இருக்கக்கூடியது, இதெல்லாம் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதுல ஒரு பெரிய மிரரோட வருது. அடுத்து இதுக்கு மேல வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சரவனுடைய ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக லாஸ்டா செஞ்சது போன். சரவன்குட்டி இங்க வாடி தரணும், இது வந்து இப்படி டயல் பண்ணலாம், 1, 2, 3. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? இங்கிட்டு கார்த்திகா பேசுறேன். அங்கிட்டு யார் பேசுறா? சரவன். ஆமா, அப்படியே காது வச்சுக்கிட்டு இருக்கான், அது ஃப்ரீயா உள்ளால அப்படியே வச்சுக்கிட்டு. இதுல கொஞ்சம் தேவையில்லாத அட்டைப்பட்டிங்களா இருக்கு நம்ம வீட்டுல, தேவையில்லாதான் தூக்கி போடுறதுதான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வீரோ இருக்கு, இதுல ஃபுல்லா பார்ட்டி வீர்ஸ் இருக்கு. இதை நான் இன்னொரு ஆர்கனைசேஷன் வீடியோல காமிக்கிறேன். அதுல ஃபுல்லா சர்வனுடைய டாய்ஸ், இப்ப எடுத்து விளையாடுற மாதிரியா இருக்கக்கூடிய டாய்ஸ். நாங்க இனிமே லீவுக்கு வந்து எடுக்க வேண்டிய டாய்ஸ் எல்லாம் ஒரு காட்டுக்கு அடியில ஃபுல்லா பாக்ஸ் பாக்ஸா, இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் ஃபுல்லா டாய்ஸா வந்துருக்கு. இங்க வந்து சர்வனுடைய ஸ்டடி ஸ்டேஷன், பேக் வந்து இந்த மாதிரி சைட்ல இப்படி வச்சிருவாருக்குல, ஸ்பைடர் மேனுடைய டெஸ்க் இருக்கு அவனுக்கு. இங்க வந்து நானும் ஷர்வின் குட்டியும், இது ஷர்வின் குட்டி இவ்வளவு குட்டியா இருக்காங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பியூட்டி டிவில இருந்து சாந்தி அக்காவும் டெனிசன் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா ஒரு அக்கா அண்ணானே சொல்லலாம். அவங்களோட சேனல்ல நாங்க இன்டர்வியூக்கு போயிருக்கும் போது ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுத்திருந்தாங்க, ஃபேமிலியா நினைச்சு கொடுத்தது அது. சோ அந்த லவ்லியான சூப்பர்வான கிஃப்ட். ஸ்கூல் இப்ப சம்மர் ஹாலிடேல இருக்கான், ஆனா டெய்லி அவன் ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். டேபிள்ஸ் 20 வரைக்கும் டெய்லி 1 டைம் எழுதணும், அவன் 12 டேபிள்ஸ் வரைக்கும் ஃப்ரீயா ஈஸியா கட கட கடகடன்னு சொல்லுவான். 13 டேபிள்ல இருந்து 20 டேபிள் இருக்கு, இப்ப அவனை பழக்கணும். இந்த லீவ்ல வந்து மொத்த டேபிள்ஸையும் பழக்கறதா அவனுக்கு வேலை. சோ டெய்லி 1-20 டேபிள்ஸ் எழுதணும், ஒரு பேஜ் ஃபுல்லா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ்க்கு, ஒரு பேஜ் ஃபுல்லா தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு பண்ணணும், மீதி நேரம் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா 3 கதவு இருக்கக்கூடிய பெரிய கபோர்டு. இது இந்த கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானது, இது பிராண்டட் அப்படின்றதுனால இந்த ஃபுல் வார்ட்ரோபோ சாரி பிளவுசஸ் பட்டு சாரீஸ் மட்டும்தான் இருக்கு. இது ஒண்ணு ஃபுல்லாவுமே பட்டு சாரி அண்ட் அந்த சாரீஸ்க்கு போடக்கூடிய இன்ஸ்கர்ட்ஸ் வச்சிருக்கேன். இதுல ஃபுல்லா மற்ற சாரீஸ் அண்ட் பிளவுசஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆரி ஒர்க் பிளவுஸ் மட்டும் நான் இன்னொரு ரூம்ல வச்சிருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லா இருக்கக்கூடிய செட் ஆஃப் சாரீஸ நான் வந்து டீக்ளட்டர் பண்ணி முடிச்சுட்டேன். டீக்ளட்டர் பண்ண போக இருக்கக்கூடிய சாரீஸ் இது. இவ்வளவு சாரீஸா, இவ்வளவு ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, 10 வருஷமா நான் யூஸ் பண்ண சாரீஸ். எனக்கு கல்யாணத்தப்பவே ரெண்டு பீரோ ஃபுல்லா சாரீஸ் கொடுத்தாங்க, இன்னொரு பீரோ ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் எனக்கு கொடுத்தாங்க. சோ அவ்வளவு ட்ரெஸ்ஸஸும் என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. அப்புறம் அது இல்லாம நான் 10 வருஷமா நான் வாங்கி சேர்த்து வச்சது. நம்ம சாரி எல்லாம் ஒரு வாட்டி போடுறோம், ரெண்டு வாட்டி போடுறோம், அதுக்கப்புறம் அப்படியே தானே வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மத்தவங்க நமக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, நம்ம ஆசையா வாங்குறது, இந்த மாதிரி வாங்கினது எல்லாமே இருக்கு. 10 வருஷமா சேர்த்த சாரி தான், எல்லாமே ஒரே நாள்ல சேர்த்த சாரி கிடையாது. இந்த வார்ட்ரோபோடைய ஆர்கனைசேஷன் நான் எப்படி சாரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, தனியா ஒரு வீடியோவா போடுறேன். பட்டுப்புடவை சாரி கலெக்ஷன் வீடியோஸும் ஆரி பிளவுஸ் ஒர்க்குடைய கலெக்ஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சோ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கா, இது வந்து கம்ஃபர்டபுளா உட்காரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சாதா சேர் தான் வாங்கியிருக்கோம். இது பெருசான சேர் தான் இல்ல, உட்காரும்போது கழுத்து வலி இல்லாம உட்காரத்துக்கு சாதாரணமான ஒரு நார்மல் பிரைசிங்ல இருக்க சாதா சேர்ஸ், சாதா டேபிள்ஸ் தான். இது அப்படியே பிரம்மாண்டமான டேபிள், அது சாதா கடையில. அது இதுவும் பாத்தீங்கன்னா பாடி சரவணா பர்னிச்சர், இதுவும் பாடி சரவணா பர்னிச்சர், இதுவும் பாடி சரவணா பர்னிச்சர், இதுவும் அதே பர்னிச்சர்ல வாங்கினதுதான். அப்புறம் இங்க மடிச்சு போற டேபிள், நீங்க கார்த்திக் ரெசிபிஸ்ல லாங் வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா, ஷூட்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் டேபிள்ல உட்கார வச்சிட்டோம்னா, எங்க வீட்டுல டைனிங் டேபிள் சின்னதுங்களா, 4 பேர் 5 பேர் சுத்தி உட்காந்துட்டோம்னா அந்த பரிமாற பாத்திரங்கள் இருக்குல்ல, அது வைக்கிறதுக்கு இடம் பார்த்தாது. சமைச்சு முடிச்ச பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல வச்சுக்கோம். இந்த டேபிள கொஞ்சம் நாங்க டைனிங் டேபிள் பக்கத்துலயே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மாதிரி போட்டு இந்த எக்ஸ்ட்ரா சேர் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபேமிலியா ரவுண்ட் கட்டி உட்காந்து சாப்பிடுவோம். இது வந்து அயனிங் போர்டு இருக்கு, சர்வனுடைய யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்றதுக்கு, குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்றதுக்கு எல்லாம் இந்த அயனிங் போர்டு வந்து யூஸ் பண்ணி அயன் பண்ணிக்குவோம். இது வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டீம் வருது,
இதுவும் அயர்ன் பண்றதுதான். பார்ட்டி வேர் கவுன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணோம்னா பொங்கிடும். இதுல அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற மாதிரி அப்படியே மாட்டி விட்டுடலாம், மட்டும் அப்படியே ஸ்டீம் பண்ணிடலாம். கீழே வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஸ்டீம் பண்றது அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் டென்னிஸ் தெரியாம டென்னிஸ் பால் வாங்கி வந்துட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பால் ரொம்ப பவுன்சியா இருக்கு. அப்புறம் குட்டி பால் வாங்கினேன், குட்டி பால் வாங்கியாச்சு. இந்த வாட்டி விளையாட போகணும்னு தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷர்வின் குட்டிக்காக ஒரு கிளாக் வந்து வச்சிருக்கேன். இது நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்க. அவ்வளவுதான். இங்க வந்து எங்களுடைய போட்டோ இருக்கும், ஃபேவரட்டான போட்டோ. ரெண்டு செல்ல குட்டிஸ் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, நாலஞ்சு ஒரே மாதிரி கலர்ல. இது பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா நிறைவா இருக்கும். சின்ன ரூம் தான், இந்த மாதிரி நாங்க அப்படியே ஓர ஓரமா போட்டுட்டோம். என்டர்டைன்மெண்ட் ரூம் வந்து நல்லா காலியா பெருசா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரூம்ல கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்தா பரவாயில்ல. சின்ன ரூம் தான். சோ படிக்கிறதுக்கு ஒரு மூலையில உட்காந்து படிக்க போறாங்க, ஒர்க் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்ண போறோம். மத்தபடி இந்த இடத்துல அவ்வளவு பெரிய யூஸ் கிடையாது. ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த ரூமுக்கு போயிட்டு போறோம், அவ்வளவுதான். அங்கதான் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சாச்சு. சில பேர் ஏன் எல்லாத்தையும் போட்டு டஞ்சன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. ஒரு முறையில உட்காந்து ஒர்க் பண்ண படிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ரூம். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஒரு வார்ட்ரோப் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், மேல மட்டும் கொஞ்சம் கஷ்டமிச்சான் இருந்தது. நேச்சுரலாவே நான் உங்களுக்கு இருந்தபடியே காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன். நான் இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் கிடைச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். லிங்க் இல்ல கடையில வாங்கினா அது எந்த கடையில உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கேன். அண்ட் இண்டஸ் வேலி ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கும்பொழுது கார்த்திகான்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குங்க, 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த லிங்க் கூப்பன் கோட்ல கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், செக் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்ச மைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.